உங்களை தேடி வரும் ஞாயிறு சிந்தனை. இறைவார்த்தை இல்லங்கோ நாளும் கேட்க உள்ளம் மாறும். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 26வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடுகிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியாக மார்க்கு நற்செய்தியிலிருந்து 9வது அதிகாரத்திலிருந்து இறை வார்த்தைகள் 38 முதல் 48 முடிய உள்ள இறை வசனங்கள் நமக்கு நற்செய்தி வாசகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் 2 பகுதிகளாக பிரித்து கொள்ளலாம். இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதியாக நாம் பார்ப்பது இயேசுவின் பெயரால் பேய் ஓட்டுகிற ஒரு மனிதரை பற்றி, அவரை பற்றி பேசுகின்ற ஒரு நிகழ்ச்சியை பார்க்கின்றோம். 2வது பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்தில் விழச் செய்கின்ற சூழ்நிலைகள், நம்மை பாவத்தில் விழச் செய்கின்ற செயல்கள், அவற்றிலிருந்து நாம் எப்படி நம்மையே தனிமைப்படுத்திக் கொள்ள முடியும் என்ற ஒரு செய்தியை சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, கடந்த 2-3 வாரங்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களோடு சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார். இப்படி குடும்பமாக, ஒரு குடும்பமாக இயேசு ஒவ்வொரு இடமாக சென்று பல புதுமைகளையும் அற்புதங்களையும் போதனைகளையும் செய்து கொண்டு வருகிறார். அதே சமயத்தில் தம் சீடர்களுக்கும் கூட அவர் படிப்பினைகளை செய்து சொல்லிக் கொடுத்து வருவதை நாம் பார்க்கிறோம். ஒரு நல்ல ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு நல்ல ஒரு படிப்பினையை, நல்ல ஒரு செய்தியை சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் நாம் கடந்த 2-3 வாரங்களாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். இயேசு எப்பொழுது அந்த செசாரா பிலிப்பி நகரங்களிலே அந்த வாய் பேசாத காது கேளாத மனிதனை குணப்படுத்தியதிலிருந்து, இயேசு தன்னை பற்றி மக்கள் யார் என்று நினைக்கிறார்கள் என்று கேள்வி கேட்டதிலிருந்து, பேதுரு அதற்கு நீர் மெஸ்ஸியா என்று சொன்னது போல, அப்போ கடந்த வாரத்தில் நாம் பார்த்தது போலல உங்களில் யார் பெரியவர் என்று அவர்களுக்குள்ளே ஒரு போட்டி, ஒரு கேள்வி. இயேசு அதற்கு பிறகு 2 முறை அவர்களுக்கு தன்னுடைய சாவை, தன்னுடைய மரணத்தை அறிவித்தது. இப்படியாக இயேசு ஒவ்வொரு இடமாக பயணம் செய்து கொண்டு அவர்களுக்கு, அதாவது தன்னோடு பயணிக்கின்ற தம் சீடர்களுக்கு செய்திகளை, நல்ல படிப்பினைகளை வழங்குவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதனை தொடர்ந்து இன்று கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். தம் சீடர்களோடு நடந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவர்கள் சென்று கொண்டிருக்கிற வழியிலே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. ஆம், இயேசு அவருடைய சீடர்கள் இருக்கிறார்கள். யோவான் இயேசுவிடம் வந்து ஒரு முறையிடுகிறார். ஒரு நிகழ்ச்சியை பற்றி சொல்கிறார். என்னன்னா, ஆண்டவரே, போதகரே, அங்கு ஒருத்தர் உம்முடைய பெயரால் பேய்களை ஓட்டுகிறார். எப்படி உம்முடைய பெயரால் பேய்களை ஓட்டுகிறார்? நீங்கள் உடனே சொல்லுங்கள், நாங்கள் போய் உடனே அவரை நிறுத்திடுறோம். ஏன்னா அவர் நம்ம ஆள் கிடையாது, நம்மை சார்ந்தவர் அல்ல என்று சொல்லி யோவான் இதை சொல்கிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், சீடர்கள் எந்த அளவுக்கு ஒரு குறுகிய மனப்பான்மையுடனே இயேசுவின் கூட, இயேசுவையோடு அவர்கள் பயணிக்கிறார்கள். இயேசு செய்கின்ற செயல்களையெல்லாம் பார்க்கிறார்கள். இயேசு செய்கின்ற அற்புதத்தை பார்க்கிறார்கள். இப்படி இயேசுவோடு பயணிக்கின்ற இந்த சீடர்கள் இன்னும் ஒரு குறுகிய மனப்பான்மையுடனே இருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த நற்செய்தி மூலம் பார்க்கிறோம். யோவான் சொல்கிறார், பாருங்கள், அங்கே ஒருத்தர் உங்கள் பேரில், யார் பேரை வச்சு, உங்கள் பேரை வச்சு அவர் பேய்களை ஓட்டுறாரு. உடனே சொல்லுங்கள், நாங்கள் போய் அவரை நிறுத்திடுறோம். ஏன்னா அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல, நம்ம ஆள் கிடையாதுங்க, அவர் நம்ம ஆள் கிடையாது. அவர் யாருங்க நம்ம பேய்களை ஓட்டுறது, அதுவும் உங்கள் பேரை சொல்லி. பாருங்க, இந்த மனப்பான்மை யோவானுக்கு எங்கிருந்து வந்தது? இந்த மனப்பான்மை, இப்படி ஒரு எண்ணம் எப்படி யோவானுக்கு வந்தது அப்படின்னா, இதுக்கெல்லாம் கடந்த வாரங்களை சிந்தித்து பார்க்கணும். இதுக்காக தான் நான் ஒவ்வொரு வாரமும் கடந்த வாரம், போன வாரம், முந்தின வாரம், அதுக்கு முந்தின வாரம் சொல்லி நடந்த நிகழ்ச்சிகளை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா இயேசு யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே, கேட்ட உடனே எல்லாம் சொன்னாங்க, திருமுழுக்கு யோவான்,
எலியா இறைவாக்கினர், இல்லை இறைவாக்கினர்களில் ஒருவர், இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ ஆனால் உங்களுக்கு யார் அப்படின்னு ஏசு கேட்டவுடனே, நீ மெஸ்ஸியா அப்படின்னு சொன்னார் இல்லையா பேதுரு, மெஸ்ஸியா. ஆனால் அந்த அந்த இயேசு மெஸ்ஸியா அப்படின்னு சொன்ன உடனே இந்த 12 பேரும் கூட தானே இருந்தாங்க, ஏன் இந்த மற்ற சீடர்களும் கூட தானே இருந்தாங்க, அவங்க அதை கேட்டிருப்பாங்க இல்லையா. ஆனால் அதை இன்னும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத மனையில் நிலையில்தான் இந்த சீடர்கள் இருக்கிறார்கள். மெஸ்ஸியா என்றால் என்ன? நம்மை ரட்சிக்கிறவர், நம்மை மீட்க வந்தவர். அப்போ நம்மை மீட்க வந்தவர் அப்படிங்கிறத இந்த 12 பேர் ஏற்றுக்கிட்டாலும் அது இந்த மீட்பு நமக்கு மட்டும்தான், இந்த மெஸ்ஸியா நமக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே, ஒரு குறுகிய மனப்பான்மையோடு இவர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது இந்த சீடர்களுக்குள்ள? இந்த சீடர்களுக்குள்ள யார் பெரியவன், யார் பெரியவன் அப்படிங்கிற ஒரு 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 இது பேச்சுவார்த்தை நடக்குது. அதை இயேசு சொல்கிறார். இப்போ போன வாரத்தில் சொன்ன மாதிரி ஒரு குழந்தையை எடுத்து சொல்கிறார், உங்களில் யாராவது பெரியவனாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவன் உங்களுக்கு கடைசியாக கடை பணியாளனாக இருக்கட்டும். பெரியவன் இருக்கணும்னு நினைக்கிற ஆள் அவருக்கு எல்லாருக்கும் கடைசியாக இருக்கட்டும், அவர் தான் எல்லாத்துக்கும் பணியாளனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். பெரியவனவர்களே, இதை இன்னும் புரிந்து கொள்ளாத சீடர்கள் இன்னைக்கு இயேசுகிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே ஒரு மனிதர், வேறு ஒரு மனிதர், வேறு நம்ம இனத்தை சாராதவர், அவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் பெயரை வச்சு அவர் பேய்களை ஓட்டுறார். பிரியமானவர்களே, இயேசுனுடைய பதில் அவர்களுக்கு ஒரு ஒரு ஷாக்காக இருந்திருக்கும், ஒரு அதிர்ச்சியாக இருந்திருக்கும். ஏன்னா இயேசு அவங்க என்ன நினச்சி சொல்லி, அப்படியா உடனே இது நிறுத்தி ஆகணுமே, இது எப்படி நடக்கும், இல்லை இல்லை உடனே உடனே போங்க, 4 போங்க, அந்த ஆள் நிறுத்துங்க, சொல்லிட்டு வாங்க, அடுத்த முறை இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு இயேசு சொல்லுவார் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு, தொடாதீங்க, செய்யட்டும், எவன் ஒருவன் என்னை சார்ந்து இருக்கிறானோ அவன் எனக்கு எதிரானவன் அல்ல, என்னை எனக்கு எதிரானவன் அல்ல. அவன் என் பேரை சொல்லி பேய்களை ஓட்டுறானா, அவன் என்னை பற்றி அதிகமாக இப்போ தவறாக பேச வாய்ப்பு இல்லை, பேசட்டும், எப்படியோ ஒரு முறை எப்படியோ ஒரு விதத்தில் என்னுடைய பெயர் அவர்களுக்கு ஒரு ஒரு இப்போ பரிச்சயமாகுது, என்னுடைய உதவி கொண்டு, என்னுடைய பெயரை கொண்டு இன்னொரு மனிதன், நம்மையே சாராத மனிதன் பேய்களை ஓட்டுகிறான் என்றால் அவர்களுக்கு அந்த அந்த இது அந்த அந்த ஆண்டவருடைய அருள் அந்த கிடைச்சிருக்கு இல்லையா, பையன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி இயேசு அவர்களை எது செய்வான விட்டுடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவர்களுக்கு இதை கேட்ட உடனே சீடர்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்திருக்கும், அடைய என்னப்பா, ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சீடர்கள் ஒரு ஒரு மனிதனுக்கு ஒரு தீய ஆவி பிடித்த சிறுவனுக்கு பேய்களை ஓட்டலான்னு பார்த்தாங்க, பேய்களை ஓட்டலான்னு பார்த்தாங்க. ஒருத்தர் வந்து அவருடைய மகன் அந்த சிறுவன் வந்து பேய் தீ ஆவியினால் துன்பப்படுத்தப்படுறான், ரொம்ப கஷ்டப்படுறான், இப்படியாவது குணப்படுத்துருங்க அப்படின்னு இயேசு சீடர்கிட்ட வந்து கேட்கும்போது சீடர்கள் என்னென்னோ பண்ணி பார்க்குறாங்க, பேய் ஓட்ட முடியல. அதனால தான் அவங்க வந்து திருப்பி இயேசுக்கிட்ட சொல்லுவாங்க, நாங்கள் உங்கள் சீடர்கள்கிட்ட கேட்டோம், அவங்களால முடியல அப்படின்னு சொல்லும்போது இயேசு கடிந்து கொள்வார். இன்னும் எத்தனை காலம் விசுவாசமற்ற இந்த தலைமுறையே, இன்னும் எத்தனை காலம் நான் உங்கள் கூட இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு அந்த மகனை குணப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த நிகழ்ச்சியிலேருந்து பார்க்கும்போது சீடர்கள் ஏற்கனவே ஒரு இடத்துல பேயை ஓட்டலான்னு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, முடியல. ஏற்கனவே நமக்குள்ளே யார் பெரியவன் அப்படிங்கிற ஒரு போட்டி போயிட்டுருக்குது இதில் ஏற்கனவே ஒரு. அதுக்கப்புறம் திருப்பியும் அங்கங்கே சலசலப்பெல்லாம் போயிட்டுருக்குது, இயேசு வேறு அவர்களை அப்பாலை போ சாத்தானையெல்லாம் ஒரு மாதிரி கடினமாக பேசிட்டார். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் சீடர்களுக்கு, குறிப்பாக யோவான் சொல்கிற மாதிரி, நம்மளால் ஒரு செய்ய முடியாத ஒரு காரியம், இவர் பின்னாடி தான் நம்ம பின்னாடியே போயிட்டுருக்குறோம், இவர் எங்கே போனாலும் நம்ம எங்கே போனாலும் போகிறோம், இவர் கூடயே இருக்கிறோம், இத்தனைக்கு இவர் நமக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துருக்கிறார், எப்படி எல்லா இடத்துக்கும் போங்க, பேய்களை ஓட்டுங்கள், நோயாளிகளை குணப்படுத்துங்கள், விண்ணரசு நெருங்கி விட்டது என்று நற்செய்தி அறிவியுங்கள், இப்படின்னு நமக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்துருக்கிறாரு. அப்படி இருந்தும் நம்மளால் பேயை ஓட்ட முடியலையே. ஆனால் நம்ம சாராத ஒருத்தன், நம்ம குரூப்லேயே சேராது, நம்ம ஆள் இல்லை அவன், ஆனால் அவன் அந்த பேயை ஓட்டுறானே அப்படிங்கிற ஒரு 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 குறுகிய மனப்பான்மை, ஒரு மாதிரி ஒரு அது ஒரு ஒரு பொறாமை என்னன்னு கூட சொல்ல, ஒரு பொறாமை. பாருங்கள் பிரியமானவர்களே, இதனை இதற்கு தான் இயேசு சொல்கிறாரு, இது அந்த அப்படி இருக்க வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் என்னை மெஸ்ஸியான்னு ஏற்றுக்கிட்டீங்களா, நீங்கள் என்னை மெஸ்ஸியான்னு ஏற்றுக்கிட்டால் இந்த மெஸ்ஸியா, மெஸ்ஸியா என்பவர் ஏதோ ஒரு சின்னூண்டு குரூப்புக்கு மட்டும், ஒரு ஊர் மக்களுக்கு மட்டும் காப்பாற்றவது மெஸ்ஸியா இல்லை. மெஸ்ஸியா என்பவர் உலக மக்களுக்கு எல்லாம்,
இந்த உலகையே மீட்க வந்த மெசியா, எல்லாருக்கும் என்னுடைய மீட்பு போகட்டும் அப்படின்னு சொல்லி இயேசு அவர்களுக்கு ஒரு புதிய படிப்பினையை சொல்லித்தரார். இந்த நற்செய்தியினுடைய இரண்டாவது பக்கத்தில் இயேசு இந்த பாவத்தில் வேலை செய்கின்ற நிகழ்வுகளை பற்றி பேசுகிறார். அது என்ன சொல்கிறாருன்னா, என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியவர்களில் எவரோ நீங்கள் பாவத்தில் வேலை செய்தால் அவருடைய கழுத்தில் வந்து ஒரு பெரிய இயந்திரக்கல்லை கட்டி அதை வந்து கடலில் தள்ளுங்க அப்படிங்கிறார். இப்போ இந்த இடத்துல இயேசு எவராவது ஒருவர் இந்த சிறு சின்னஞ்சிறியவர்களுக்கு பாவத்தில் விழ இடையூறாக இருப்பாங்கன்னா அவங்கள வந்து கழுத்தில் ஒரு கல்லை கட்டி கடலில் இறக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல இயேசு சின்னஞ்சிறியவர்கள் அப்படின்னு யாரை சொல்கிறாருன்னு பார்க்கணும். சின்னஞ்சிறியவர்கள் உடனே நம்ம படிக்கும்போது நம்ம கேட்கும்போது நமக்கு இயேசு குழந்தைகளை பற்றி சொல்கிறார் அப்படின்னு தோணலாம். கண்டிப்பாக குழந்தைகளை பற்றி தான் சொல்கிறார், குழந்தைகள். ஏன்னா போன வாரம் நற்செய்தியில் கூட இயேசு ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் மத்தியில் வச்சு இந்த சின்னஞ்சிறியவர்களைப் போல் நீங்கள் மாறலைன்னா நீங்கள் விண்ணரசில் நுழைய முடியாது, என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பிறவும் ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்லி ஒரு சிறு குழந்தையை வச்சு தான் பேசினார். ஆனால் அதனை தொடர்ந்து இயேசு இன்னும் இந்த பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது, இச்சின்னஞ்சிறியவர்களுக்கு நீங்கள் பாவம் செய்தீங்கன்னா, அவர்களை பாவத்தில் விழ செய்தீங்கன்னா உங்கள் கழுத்தில் ஒரு கல்லை கட்டி கடலில் இறக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களை பாருங்கள், இப்போ இயேசு இந்த இடத்துல சின்னஞ்சிறியவர்கள்னு யாரை சொல்கிறாரு? குழந்தைகளையா இல்லை சிறியவர்களையா? பிரியமானவர்களே, அதற்கு மீண்டும் போன வார நற்செய்திக்கு நம்ம போகிறோம். போன வார நற்செய்தியில் என்ன, இயேசுவின் சீடர்கள் வந்து யார் பெரியவர்கள் அப்படி, யார் தன்னுள் யார் பெரியவன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடந்துகிட்ருக்கு இல்லையா. அப்போ இயேசு என்ன சொன்னார், உங்களுள் பெரியவனாக இருக்க விரும்புகிறவன், உங்களுள் தலைவனாக இருக்க விரும்புகிறவன் அவன் எப்படி இருக்கணுமா, எல்லாத்துக்கும் சிறியவனாக இருக்கணும் அப்படின்னார். எல்லாத்துக்கும் பணியாளனாக இருக்கணும்னார். இன்னும் இப்போ நற்செய்தியில் பல இடத்துல கூட என்ன சொல்லுவார்னா, முதலானவர்கள் கடைசியாவர்கள், கடைசியானோ முதலாவர். அப்போ இயேசுவின் பொறுத்த மட்டில் யார் சின்ன சிறியவர்கள், சின்ன சிறியவர்களாக இருக்கிறவங்க தான் தலைவராக இருக்கணும். இப்போ உங்களுக்கு பணியாளனாக இருக்கணும், உங்களுடைய பணியாளர், அதாவது உங்களுக்கு யாரெல்லாம் பணிவிடை செய்கிறார்களோ, உங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ, அதாவது இன்னும் ஆழமாக சொல்ல போனால் யாரெல்லாம் கடவுளுடைய பணியை எடுத்து செய்கிறார்களோ அவர்கள்தான் சின்னம் சிறியவர்கள் என்று இயேசு இந்த இடத்தில் பொருள்படுத்துகிறார். சின்னம் சிறியவர்கள்னால் குழந்தைகள் மட்டும் இல்லை, கண்டிப்பாக குழந்தைகளை பற்றியும் சொல்லுகிறார். ஆனால் நற்செய்தியின் வழியாக ஆழமாக இந்த இடத்தில் சின்னம் சிறியவர்கள் என்று இயேசு யாரை சொல்லுகிறார் என்றால், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு தன்னையே தாழ்த்தி கொண்டு, கவனமாக கேட்கணும் இல்லைங்களா, தன்னையே தாழ்த்தி கொண்டு தலைவன், நான் தான் தலைவன், நான் தான் அப்படி, நான் தான் எல்லாம் அப்படின்னு தலகணம் பிடிச்சி இல்லை, தன்னையே தாழ்த்தி கொண்டு எல்லாருக்கும் பணிவிடை செய்கிறார்களே இயேசுவின் வார்த்தை கேட்டவாறு அவர்கள்தான் சின்னம் சிறியவர்கள். ஏனென்றால் அவர்கள் தன்னையே தாழ்த்தி கொண்டவர்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்கள், ஆண்டவருடைய வழியில் நடப்பவர்கள். எனவே ஆண்டவருடைய பார்வையில் அவர்கள் சின்னம் சிறியவர்கள், தன்னை தாழ்த்தி கொண்டவர். எனவே அப்படி என்னுடைய வார்த்தையை கேட்டு பணியாளர்களாக இருக்கின்ற சின்னம் சிறியவர்களுக்கு நீங்கள் திருப்பி அவங்களுக்கு பாவம் விழுறவாக்கி நீங்கள் பண்ணிங்கன்னா அதுதான் தவறு. நீங்கள் போய் அவங்க அதுக்கு உங்கள் கழுத்தில் கொண்டு போய் ஒரு கயிறு கட்டி கல்லை கட்டி கடலில் தள்ளுறது மேல் அப்படிங்கிறார். இப்போ அடுத்து அதுக்கு இதன் பிறகு வருகின்ற நற்செய்தி வாசகத்தில் ரொம்ப கடினமாக இருக்குது. இயேசு வந்து ரொம்ப கடினமாக பேசுகிறார். ஏன்னா இந்த வார்த்தைகளை நம்ம ஐயோ பண்ண முடியுமா, இயேசுவின் வார்த்தைகளை, இந்த வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியுமா அப்படிங்கிற படிக்கும்போதே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள், உங்கள் கை உங்களுக்கு இடராக இருந்தால் வெட்டி விடுங்க, வெட்டி விட்டுருங்க. உங்கள் கால் உங்களுக்கு இடரலாக இருந்துச்சுன்னா வெட்டி தூக்கி போட்டுருங்க. உங்கள் கண் உங்களுக்கு இடராக இருந்துச்சுன்னா பிடுங்கி எரிஞ்சிருங்க. ஏன்னா இப்படி முழு உடம்பாக போய் நரகத்தில் போய் பாவத்தில் விழுந்து கஷ்டப்படுறதுக்கு அடுத்து ஒத்த கண்ணோடு போகிறது நல்லது, ஒத்த கையோடு போகிறது நல்லது, ஒத்த கால் இல்லாமல் போகிறது நல்லது அப்படிங்கிறார். பிரியமானவர்களே, இயேசு உண்மையாலுமே நம்மளையெல்லாம் கையை கால் மூக்கு கண்ணெல்லாம் வெட்டி உலகத்தில் அப்படியே அறகுறையாக நான் நடைபெணமாக வாழணும்னு சொல்கிறாரா? இல்லை. இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, பிரியமானவர்களே,
இப்போ ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த நடந்த நிகழ்ச்சி அதுதான், இந்த சின்னம் சிறியவர்களுக்கு நீங்கள் இடையூறாக இருந்தீங்கன்னா அவனுடைய கழுத்தில் கல்லை கட்டி கீழே இறக்கணும், கடலில் இறக்கணுங்கிறார். அப்படின்னா எல்லாருமே இப்போ இந்த இயேசு வந்து இந்த இடத்துல எல்லாத்துமே அந்த சின்னம் சிறியவர்கள் அவங்க மேலே தான் வந்து கவனமாக இருக்கிறார். இந்த சின்னம் சிறியவர்கள் யாருன்னா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு தன்னையை தாழ்த்தி கொண்டு தாழ்ச்சியிலே தன்னை அடக்கி கொண்டு இப்போ எல்லாருக்கும் பணிவிடை புரிகிறவர்கள், கிறிஸ்தவர்கள், நல்ல கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவுக்கு வார்த்தை கேட்டபாறு வாழ்கிறவர்கள், இந்த சின்னம் சிறியவர்களுக்கு நாம் இடையூறாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்கின்றவர்களுக்கு ஒரு இடையூறு எது, அது அவங்க கண்ணாக இருக்கலாம், அவங்க காதாக இருக்கலாம், அவங்க காலாக இருக்கலாம், அவங்க கையாக இருக்கலாம், இல்லை ஏன்னா இந்த இடத்துல வந்து இயேசு திருச்சபை அப்படிங்கிற ஒரு உடல், ஒரு முழுமையான அவருடைய உடலை பேசுகிறார். ஏன்னா பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, திருச்சபை என்பது ஒரு முழு உடல், நம்ம கிறிஸ்துவ மக்கள் அனைவரும் சேர்ந்து அமைப்பது தான் திருச்சபை என்ற ஒரு முழு உடல். இந்த உடலில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பாவிகளாக இருப்பாங்க, பாவம் பண்ணுறது வழக்கம் தானே, வழக்கம் தானே. அப்போ அவர்களை விட்டு நாம் விலகி இருக்கணும், எந்த அளவுக்கு விலகி இருக்கணுமோ அந்த அளவுக்கு விலகி இருக்கிறது நல்லது, தேவையே இல்லை. இப்போ என்னுடைய நண்பன் எனக்கு எதிராக இப்போ என்னை பாவத்தில் பீழ வைக்கிறேன், நான் வந்து நான் ஹம்புளாக இருக்கிறேன், நான் வந்து ரொம்ப தாழ்ச்சியாக இருக்கிறேன், நான் கடவுளுடைய வழியில் நடக்கிறேன், ஆனால் என்னுடைய நண்பன் என்னை கெடுத்து எனக்கு ஏதாவது ஒரு பண்ணி என்னை இது இப்போ என்னை கெடுக்கணும் ஏதோ ஒரு இதில் சொல்கிறான் அப்படின்னா அவனை சுத்தமாக நான் அவனை விட்டு விலகி இருப்பது நல்லது. அவனையும் சேர்த்து நாமளும் சேர்த்து ரெண்டு பேரும் சேர்ந்து போய் நரகத்தில் வேறதுக்கு பதிலாக தனித்து விட்டுட்டு நல்லதாக அப்படி போய்கிறது நல்லது. ஆ பிரியமானவர்களே, எனவே நமக்கு தேவையில்லாத நம்மை பாவத்திலே விளை வைக்கின்ற அத்தனை சூழ்நிலைகளிலிருந்தும், அது கண் வழியாக வருகின்ற பாவங்களாக இருந்தாலும் சரி, கைகள் வழியாக நம் உடல் வழியாக வருகின்ற பாவங்களாக இருந்தாலும் சரி, நமது மனதளவில் இருந்து வருகின்ற பாவங்களாக இருந்தாலும் சரி, அத்தனை சூழ்நிலைகளிலிருந்தும் நம்மை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், தம்மை விலகி வைத்துக் கொள்ள வேண்டும், அவற்றிலிருந்து நாம் தூரமாக சென்றுவிட வேண்டும், அவற்றை வெட்டிவிட வேண்டும் என்று சொல்லுவதுதான் ஆண்டவருடைய கருத்தாக இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, இந்த பாவ சூழ்நிலைகளிலிருந்து, ஏன்னா இந்த உலகத்தில் இன்னைக்கு பாவம் வந்து எல்லா இடத்துலையும், ஏன்னா எல்லா இடத்துலையும் நமக்கு சூழ்நிலை அப்படி இருக்கு இல்லைங்களா. அது ஃபோனை திறந்தால் இப்போ ஃபோனில் நமக்கு இருக்குது, வெளியில் நடந்து போனால் இப்படி இருக்குது, வெளியில் இப்போ பார்க்குற இடங்கள்லாம் இப்படி இருக்குது. எப்படி வேணால் நமக்கு பாவத்தில் விளைவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்மை சுற்றி அநேகமாக இருக்கின்றன. எனவே ஆண்டவர் சொல்லுவது போல அவற்றிலிருந்து நாம் நம்மையே அவற்றையெல்லாம் வெட்டிவிட்டு நாம் நம்மை எப்படி இயேசுவின் குழந்தைகளாக, இயேசுவின் முன்பாக சின்னஞ்சிறியவர்களாக, ஆண்டவர் முன்பாக நம்மை தாழ்ச்சி உள்ளவர்களாக, ஆண்டவனுடைய பாதையில் நடப்பவர்களாக நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நமக்கு இந்த நற்செய்தி தெளிவாக வழங்குகிறது. எனவே பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே இப்பொழுது நமக்கு அநேகமான வழியிலே பாவத்தில் விளைவைக்கிக் கொண்டிருந்த சூழ்நிலைகள் நமக்கு இருக்கின்றன. அது நம் கைகளாக இருக்கலாம், அது நமக்கு கண்கள் போல இருக்கலாம், நமது பாவத்தை வழி நடத்த இழுத்து செல்லக்கூடிய கால்களாக இருக்கலாம். அவற்றையெல்லாம் அவற்றிலிருந்து நாம் வெட்டிவிட்டு நாம் நம்மையே பாதுகாத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஆண்டவர் முன் சின்னம் சிறியவர்களாக, தாழ்ச்சி உள்ளவர்களாக வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன்.